ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் மெனு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான பன்னீர் டிக்கா. இது வந்து யூஸ்வலா நம்ம பெரிய ஸ்டிக் வச்சு தான் பண்ணுவோம். அது இல்லாதனால நான் நார்மலா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல டூத்பிக், அதுவே எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் ஊற வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கப் தயிர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், அதையும் பன்னீர் சைஸ்க்கே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு குடை மிளகாய் எடுத்திருக்கேன், அதுவும் அதே சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து 2 hours அப்படி வச்சிடலாம், அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதை வந்து நைட் பூரா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், 8 hours ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகட்டும். வெண்ணெய் ஃபுல்லாக உருகினதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர் மிக்சர், அதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட தோசை தவாவில் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க. தீ எல்லா பக்கமும் பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையுமே ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டூத்பிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து பெரிய ஸ்டிக் இருந்ததுன்னா பெரிய ஸ்டிக்லேயே கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பன்னீர், அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு குடை மிளகாய், அந்த மாதிரி அந்த ஆர்டரில் வைக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனால் ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.